நேரத்திற்கு நேரம் உணவளிக்க, தங்கள் உடம்பை உரமாக்கி வியர்வையை ஆவியாக்கி கடன் வாங்கி கடனில் கடன் கொண்டு ஒவ்வொரு வேலையும் உணவளிக்கு உணவளிக்கிறது ஒரு கூட்டம். உயிரை கொடுத்தவன் கடவுள், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. ஒவ்வொரு வேலையும் நமக்கு உணவளிக்கின்ற உண்மையான விவசாயிகளுக்கு வணக்கம். ஏன் நம்ம சம்பந்தம் இல்லாம இன்னைக்கு விவசாயியை பத்தி பேசலாம்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு உலக உணவு பாதுகாப்பு தினம். நம்ம உண்ற உணவு பாதுகாப்பா இருக்கா அப்படின்னா கண்டிப்பா அது கேள்விக்குறிதான். எத்தனையோ மாற்றங்கள் உலகத்துல நடந்துட்டு வருது. அந்த காலத்துல ஒரு 90 to 90 வரைக்கும் இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்க. அதாவது அவங்க இப்ப கூட இந்த 90 தாத்தாக்கள்லாம் நடக்க முடியாத பாக்குது. ஆனா ஒரு ஜென்ரேஷன் இந்த 45 to 55 இருக்கிறவங்களை பாருங்களேன், அவங்களால ஒழுங்காத பல நோய்களுக்கு ஆளாகிறாங்க. அதாவது சர்க்கரை நோய், அதாவது பிளட் பிரஷர், இந்த மாதிரி நோய்க்கு வந்து ஆளாகிட்டு வராங்க. சோ இது என்ன, இதனுடைய காரணம் என்ன, எதனால வந்து நமக்கு இப்படி ஆகுது? அந்த காலத்துல வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமா இருந்த சமூகம், அந்த சமுதாயம் வந்து ஏன் வந்து இப்படி ஆயிருக்கு? அதான் நெல்லை விதை விதைத்தால் கள்ளிப்பூ முளைக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு பாடல் வரிகளுக்கு ஏற்ப நம்மளுடைய சமுதாய இந்த அளவுக்கு நோய்கள் வந்து உள்ள புகுந்ததற்கு காரணம் என்ன? கண்டிப்பா நம்ம உணவு முறைதான். நம்ம சாப்பிடுற உப்புல இருந்து எடுத்துக்கோங்களேன், யாருமே வீட்டுல இருந்து விரும்பி அந்த கல்லுப்பு, அந்த இயற்கையாக விளையிற அந்த கல்லுப்பு போறது கிடையாது, தூடுப்பு தான் பயன்படுத்தும். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, உடம்புக்கு மிகவும் ஆரோக்கியமானது கல்லுப்பு தான். சோ இன்னும் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு சபதம் ஏற்போம், நாம் ஆரோக்கியமாக வாழ ஒரு சபதம், கல்லுப்பை பயன்படுத்துவோம். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மக்கள் அந்த காலத்துல ஏழை மக்களின் ஒரு உணவாக இருந்தது இந்த சிறுதானியங்கள். நல்லா அந்த வசதி படைத்தவர்கள் மட்டுமே வந்து இந்த அரிசியை சாப்பிட்டாங்க. இந்த ஒரு மாதிரி இந்த 70s 80s இருந்தவங்களை கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ அந்த மக்கள் வந்து எப்படி இருந்தாங்க, ஆரோக்கியமா இருந்தாங்க இந்த சிறுதானியங்களை பயன்படுத்திட்டு. ஆனா இன்னைக்கு 5-star ஹோட்டல்ல இந்த சிறுதானியங்கள் ஃபேமஸா இருக்கு. நல்லா வசதி படைத்தவர்கள் மட்டுமே வாங்கக்கூடிய அளவுல இந்த சிறுதானியங்கள் இருக்கு. பயிரிடுற முறைகள் வந்து குறைஞ்சு போச்சு. எத்தனை சிறுதானியங்கள் நம்ம வந்து இழந்து நிக்கிறோம் இன்னைக்கு. இந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது கூட கோயில்கள்ல வந்து இந்த அந்த 9 சிறுதானியங்களை வைத்துதான் வந்து இந்த முளப்பாரி வச்சுதான் அந்த கோயில்ல கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய சமுதாயம் ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறை வரைக்கும் போய் சேர வேண்டும் என்ற நம்மளுடைய சமூகத்தின் எண்ணம் இங்கு நசுக்கப்படுகின்றது. இங்கு நம்மளுடைய உரிமையும் நம்மளுடைய உணவுக்கான திறனும் இங்கு குறைக்கப்படுகிறது. எதுக்குங்க சம்பாதிக்கிறோம், ஆரோக்கியமா வாழதான். ஏன் எப்படி ஆரோக்கியமா வாழ முடியும், நல்ல உணவுகளை சாப்பிட்ற மாதிரி தான். சோ இந்த மாதிரி நல்ல உணவுகள் நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, வரகு, சாமை, திணை, குதிரைவாளி, கம்பு, கேழ்வரகு, சோளம், இப்படிப்பட்ட சிறுதானியங்களை நம்ம தொடச்சிட்டு இருக்கோம். நம்ம டயட் அப்படிங்கிற பேர்ல இந்த கோதுமை இருக்கு இல்லைங்க, அந்த கோதுமையை வந்து இந்த காலையிலையும் நைட்லயும் அந்த சப்பாத்திங்கிற பேர் நைட்டு காலையில சாப்பிடுறது. ஒரு சில வீட்டுலாம் பாத்தீங்கன்னா உணவு பழக்கமே ரொம்ப இதா இருக்கும், நைட்டு காலையிலும் தோசை நைட்லயும் தோசை, இல்ல இடையில அந்த இட்லி வந்து எக்ஸ்ட்ரா வரும். எல்லாமே என்ன, அரிசி தான், எல்லாமே அரிசி தான். அரிசியை சாப்பிட்டு தான் இன்னைக்கு சக்கர நோய்க்கும் இந்த பிளட் ப்ரெஷருக்கும் நம்ம ஆளாகி நிக்கிறோம். இதுல நம்ம எப்படி மாறுறது, மாறுவோம். நம்மளுடைய உணவு பழக்கத்தை மாற்றி நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றுவோம். ஒவ்வொருத்தரும் சிறுதானியத்தை பக்கம் போக, இல்ல இந்த சுண்ணாம்பு சத்து, இந்த நார்சத்து, அதாவது ஃபைபர் கண்டென்ட் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப அதிகமா இருக்கு. சர்க்கரை அளவு இருக்கு இல்லைங்களா, கோதுமை விட 10% குறைவாக இருக்கிறது. இதெல்லாம் நம்மளுடைய மண்ணிற்கு சொந்தமான பயிர்கள், நம்ம உடலை ஆரோக்கியமான இருக்க வைக்கின்ற பயிர்கள். யாரோ ஒரு நாட்டுல இந்த ஓட்ஸை இறக்குமது பண்ணி நம்ம வந்து அதை சாப்பிட்டு அதை டயட் அப்படிங்கிற பேர்ல நமக்கு நாமே நகைச்சுவை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நம்மை நாமே கோமாளியாக்கி கொண்டிருக்கின்ற காலம் தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் மாத்திரம் கண்டிப்பா நம்மளுடைய சிறுதானிய வகைகளுக்கு நம்ம மாறிதான் ஆகிறது. இதே மாதிரிதாங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் ஒரு 2 முன்னாடி. நான் வந்து இந்த ருமாலியன் ரொட்டியை வாங்கிட்டு நின்றுருந்தேன். அப்போ வந்து ஒரு இடத்துல மட்டும் கூட்டம் ரொம்ப அக்குமுலேஷன் இருந்துச்சு. சரி என்னடா கூட்டம் இருக்கு, நம்ம மாடுங்கன்னா புதுசு புதுசா டிஷ்ஷை வெளிநாட்டுல இருந்து இறக்குற ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு, சரி ஏதாவது புதுசா இறக்கிருக்காங்களா, சரி நம்ம போய் அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு போய் நின்னா அந்த போர்டை பார்த்து எனக்கே ஷாக்கா இருந்துச்சு. கொள்ளு ரசம், அம்மஞ்சோறு, அதுக்கு அவ்வளவு கூட்டம். இப்பதான் நம்ம மக்களுக்கு புரியுது நம்ம எதை இழந்திருக்கோம், எப்படி நம்ம மீட்டெடுக்கணும்னு சொல்லி ஒரு மக்களுக்கு புரிஞ்சு அதை படி நடக்கிறாங்க. இன்னும் இந்த நீரிழிவு நோயாளிகள் எல்லாமே தன்னுடைய பழக்கத்தை மாத்திட்டு வராங்க. இளைய சமுதாயமே சிந்தித்துக் கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய சமுதாயம் எவ்வாறு இருக்க போகிறது, ஆரோக்கியமா வாழ போறோமா இல்ல நோயுற்று இருக்க போறோமா? இன்னையிலிருந்து உங்க வீட்லயோ எல்லாத்தையும் சொல்லுங்க, சிறுதானியங்களுடைய பயன்பாட்டை அதிகரிங்க. எத்தனை பயிர்கள் இங்க கோதுமை அரிசி வாங்க, நம்மளோட பயிரு கேழ்வரகு இருக்கிறதே சிறுதானியங்களே சேர்ந்தது இந்த கேழ்வரகு தான். இந்த சர்க்கரை நோயை சமப்படுத்துவதிலையும் கட்டுப்படுத்துவதிலும் இந்த நோயோட அளவு அதிகம். நம்ம மருத்துவமனைக்கு செலவு பண்ற காசை சிறுதானியங்களுக்கு செலவு பண்ணுவோம். இதனுடைய பயன்பாடு அதிகரிக்க விவசாயிகளும் அதை ரொம்ப சாகுபடி செய்வாங்க, சிறுதானியங்கள் வந்து நமக்கு ரொம்ப அதிகமா கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம குடிக்கின்ற பால், இந்த பால் வந்து நாட்டு மாட்டு பாலுக்கு பதில் அந்த ஜெர்சி, ஹோல்ஸ்டைன், அந்த மாதிரி ரெட் ஸ்விஸ், கரன் ஸ்விஸ், அந்த மாதிரி ஒரு கலப்பின மாடுகளை வந்து இறக்குமதி செஞ்சு அந்த மாடுகளுடைய பால்களை தான் நம்ம இப்போது பருகி கொண்டிருக்கிறோம். அந்த மாடுகளுடைய பால்கள் சரி நம்ம பருகிறோம், இதெல்லாம் வெளிநாட்டிலிருந்து வந்துச்சு. ஆனால் நம்முடைய நாட்டு மாடுகளுடைய விந்துக்களை இப்போது வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை இதனுடைய சூட்சமத்தை நீங்கள் புரிந்து கொண்டு இதிலிருந்து விடிக்க வேண்டியது உங்களுடைய கடமை.
அதுக்கப்புறங்க அப்பெல்லாம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வெத்தப்புள்ள சோறு போடலினாலும் வெச்சப்புள்ள சோறு போடும் சொல்லி தென்னை மரத்தை சொல்லுவாங்க. தென்னை மரம் இருந்துச்சு, அது வந்து இளநி வந்துச்சு, உற்றார் உறவினரோட சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இந்த வேலியெல்லாம் பாத்தீங்கன்னா வைங்க, வேலியை வந்து அப்படியே வெத்தலை கொடி படுறோம், இந்த அகத்தியை படுறோம். இந்த அகத்தியை சாப்பிட்றதுக்கு அகத்திக்கீரை, அந்த அகத்திக்கீரையை சாப்பிட்றதுக்கு நம்மளுடைய ஆட்டையும் மாட்டையும் வளர்த்தணும். ஆடு மாடு போடுற சாணம் புழுக்கையை வச்சு காட்டை உருவாக்கணும். காட்டுல தோன்ற இந்த புழு பூச்சியை சாப்பிட்றதுக்கு கோழி உருவாக்கணும். அந்த கோழியை உண்டு பண்ணி அந்த கோழி வந்து மேய்ஞ்சி சாப்பிட்றதுக்கு அந்த சாமிக்கு நேர்ந்து விட்டு உற்ற உறவினர்கள் வந்து அங்க வந்து ஒரு மனம் முடிதலி அந்த இவனக்கு இவ அப்படின்ட்டு ஒரு பேசி முடிச்சு ஒரு ஆரோக்கியமான ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலையில ஒரு நல்ல சொந்த பந்தங்களோட ஒரு இனிமையா கொஞ்சி விளையாடிய காலங்கள் மறைந்து போய் COVID-19 யோசிச்சு பாருங்க, நாலு செவத்துக்குள்ள நம்ம முடிஞ்சு நம்மளே பார்த்துக்கொண்டு இருக்கிற காலம் தான் இப்ப வந்து இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். ஒரு ஒரு மருத்துவமனைக்கு வெளியில போயிச்சுன்னா அந்த மருத்துவமனையில இருந்து நீரிழிவு நோயாளிகள் வந்து டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா 100க்கு மேல போகுது, வரிசைப்படுத்தி நிக்கிறாங்க. அந்த நீரிழிவு நோய்க்கு மருத்துவ பிறகு வரிசைப்படுத்தி நிக்கிறாங்க. ஏங்க கஷ்டப்படணும் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் சாப்பிட எப்படி அந்த நீரிழிவு நோய் வந்துடும், எப்படி அந்த பிளட் பிரஷர் வந்து நம்ம உடம்ப தாக்கிரும். இதெல்லாம் சத்துக்கள் என்ன இருக்கு இன்னைக்கு பேசுவோம். எதிர்ப்பு சக்தி COVID-19 வந்ததுக்கு அப்புறம் எதிர்ப்பு சக்தியை பத்தி பேசிட்டு பூண்டையும் சரி இஞ்சியும் சரி எல்லாம் தேடி ஓடுறோம். எந்த ஊர் உணவு பழக்கத்திலேயாவது மஞ்சளினுடைய பயன்பாடு, ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி, ஜீரகம், மிளகு, இஞ்சி, திப்பிலி, பூண்டு, இதனுடைய பயன்பாடு எந்த மருத்துவத்து எந்த உலகத்திலேயாவது இருக்குங்களா? நம்மளுடைய மருத்துவத்திலையும் நம்மளுடைய சமையல்லையும் தான் இருக்கும். அதான் உணவே மருந்துங்கிறோம். இன்னைக்கு இஞ்சி சாறு கலந்த தேடி நம்பூர்லதான் ஃபேமஸா இருக்கு. அம்மாவுடைய அந்த பாட்டியினுடைய அந்த அஞ்சனை பெட்டி எடுத்து பாருங்க எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே நம்ம மறந்துவிட்ட மகத்துவம். சிறுதானிய பயிர்களை நம்ம வந்து ரொம்ப உள்ள வந்து நம்மளுடைய பழக்க வழக்கத்துக்கு கொண்டு வந்து இந்த அஞ்சனை பெட்டியினுடைய பயன்பாட்டை அதிகப்படுத்தி இயற்கையான முறையில உரம் போட்டு நம்மளுடைய உணவை பார்த்து நம்மளுடைய சமுதாயத்தை காக்க வேண்டிய கடமை நம்ம இடத்துல உள்ளது. இந்த இளைய சமுதாயத்தான் இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு துடித்த இளைய சமுதாயம் தான். இதுவும் ஒரு நம்மளுடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய ஒரு செயல் தான். நம்மளுடைய உணவை புரியிட்டு அவனுடைய உணவை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த உணவுகளை வந்து நம்ம சாப்பிடுறது, பீஸா பர்கர் அதெல்லாம் என்ன சத்து இருக்கு, அறுசுவை இருக்காதுல்ல, அறுசுவை என்ன இருக்கு, மருத்துவ குணம் இருக்கு. இது நம்மளுடைய உரிமை. இதை சாப்பிட்டாதான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். எனவே இளைய சமுதாயமே இழுத்துக் கொள்ளுங்கள், நாளைய கனவு நாளைய நாள் உங்கள் கையில், நோய் இல்லாமல் வாழ்வோம். இந்த உலக உணவு பாதுகாப்பு நாளில் எந்த நோயினுடைய இல்லாமல் வாழ்வதற்கு நம்முடைய பாரம்பரிய உணவு முறையை கடைபிடிப்போம். நன்றி.